வெல்கம் பேக் டு மை சேனல்னா உங்களுடைய தமிழ்செல்வி பேசுறேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பழங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா பழங்களுமே வந்துமே சத்துக்கள் அதிகமா இருக்கு. சப்போட்டாவை பொறுத்தவரை வந்து நிறைய பேத்துக்கு அவங்களுடைய மருத்துவ குணங்கள் தெரியாததுனாலயோ என்னவோ அவங்க வந்து அதிகமா அதை சாப்பிடறது இல்லை. ஸோ உண்மையை சொல்ல போனா இந்த சப்போட்டா பழத்துல அதிக மருத்துவ குணங்களை கொண்டிருக்குங்க. இதுல வந்து ஏராளமான விட்டமின்களும் தாதுக்களும் டானின்களும் நிறைஞ்சு இருக்கு. ஸோ இங்க நாம இப்ப பாக்கிறது என்னன்னா, சப்போட்டாவை அடிக்கடி ஏன் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடணும் இத அப்படின்றத பாக்கலாங்க. தவறாம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப பயனுள்ள வீடியோ. இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சப்போட்டாவில் வந்து குளுக்கோஸ் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கிறதுனால அது வந்து உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை குடிக்க கூடியதுங்க. ஸோ முக்கியமா வளரும் பிள்ளைகள், விளையாட்டு வீரர்கள் வந்து அதிகமா ஆற்றல் தேவைப்படும். ஸோ இவங்க சப்போட்டா பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு வரதுனால அவங்க நிறைய ஆற்றலை பெற முடியுங்க. மேலும் இதுல வந்து நார்ச்சத்து அதிக அளவு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிறந்த மலை இலக்கியாகவும் செயல்படுதுங்க. இது மேலும் குடலின் மேம்படுத்த சக்தி அதிகரிச்சு குடல்ல இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளை வந்து பாதுகாக்குதுங்க. செரிமானங்களை வந்து சரி செய்வது மூலமா உடல் அலர்ச்சி, இறப்பை அலர்ச்சி போன்ற நோய்களை வந்து தடுக்க இது உதவி செய்யுதுங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்துக்கள், இதர ஊட்டச்சத்துக்கள் வந்து புற்றுநோய்க்கு எதிரான பாதுகாப்பை வழங்குதுங்க. சப்போட்டாவை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வருவாங்க, உடல் புற்றுநோய் வந்து ஏற்படாது. சப்போட்டாவில் வந்து கூடுதலான கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துலாம் அதிகமா இருக்குங்க. இது எலும்புகளுக்கு வலு கொடுக்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் நிறைந்திருப்பதால எலும்புகள் வந்து அதிகரிக்கவும் வலுப்படுத்தவும் ரொம்பவுமே இது பயனுள்ளதா இருக்குங்க. எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வந்து தாமிரம் வந்து ரொம்பவுமே அவசியங்க. இந்த தாமிரத்தின் குறைபாடு ஆஸ்ட்ரோபோரசிஸ், தசை பலவீனம், குறைந்த பலவீனம், எலும்பு பலவீனம், மூட்டுகளின் மென்மை போன்றவை வந்து அதிகரிக்க கூடுங்க. இந்த மேக்னீசியம், துத்தநாகம், கால்சியம் ஆகியவையோடு தாமிரமும் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலமா பெண்களோட எலும்பு மென்மையானதால் பிரச்சனை வந்து குறையுங்க. அதனால அடிக்கடி நம்ம சப்போட்டா பழம் சாப்பிடுறது ரொம்ப எலும்புகளுக்கு நல்லதுங்க. சப்போட்டாவில் உள்ள மேக்னீசியமானது ரத்த நாளங்களை வந்து சீரா வைக்க உதவுதுங்க. மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தம் மற்றும் அதன் சுழற்சி வந்து கட்டுப்படுத்தவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சப்போட்டாவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து ரத்த சோகை அபாயத்தை வந்து கட்டுப்படுத்தவும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து சப்போட்டா பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. சப்போட்டா பழம் வந்து நம்ம அடிக்கடி எடுத்துட்டு வளர்றதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது கொடுக்கக்கூடியதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போட்டாவில் வந்து எலக்ட்ரோலைட்டுகள், விட்டமின் ஏ, கார்போஹைட்ரேட் வந்து நிறைஞ்சு காணப்படுது. இது கர்ப்பிணிகளினோட காலை சோர்வை போக்க உதவுங்க. குறிப்பா தலை சுற்றல் பிரச்சனையை கொண்டிருந்தா இது வந்து இந்த அறிகுறியை வந்து குறைக்க ரொம்பவே இது பயனுள்ளதா இருக்கு. பிரசவத்துக்கு பிந்தைய தாய்ப்பால் ஊட்டும் பெண்களுக்கு வந்து போட்டா வந்து ரொம்பவே நன்மையை செய்யக்கூடுதுங்க. இதில் இருக்கக்கூடிய கொலாஜின் உற்பத்தியும் வந்து பங்கு வகிப்பதால கர்ப்பிணியோட வயிற்று தழும்புகளை வந்து குறைக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது போக இல்லாம அவங்க இழக்கக்கூடிய ஆற்றலையும் வந்து இதை அதிகரிக்க செய்யுதுங்க. சப்போட்டா பழம் நம்ம சாப்பிட்றதுனால சருமத்துக்கு ரொம்ப நன்மையை பெறக்கூடுங்க. அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சப்போட்டாவை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கு. இது நம்மளுடைய சருமத்துக்கும் கூந்தலுக்கும் ரொம்பவே நன்மையை செய்யக்கூடுதுங்க. இது வந்து சருமத்தை வந்து ஈரப்பதமாக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. சப்போட்டா பழத்தில் வந்து நார்ச்சத்து, விட்டமின்கள் ஏ, பி மற்றும் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிகமாக இருக்குங்க. இது வாய்வழி புற்றுநோய் போன்ற சில வகையான புற்றுநோய்களை தடுக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. உடலில் திசு அமைப்பிலும் ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்க வந்து இந்த சப்போட்டா பழம் பெரியதுமே பயன்படுதுங்க. சப்போட்டா பழம் சாப்பிட்டுட்டு வரதுனால இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் சி வந்து நம்ம கண்களை வந்து ரொம்பவுமே பாதுகாக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஓல்டர் ஏஜில் வரக்கூடிய இந்த கண் பொறையானது நீக்கப்படுதுங்க. அதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம் சப்போட்டா பழத்தை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால நம்ம கண்களை வந்து நம்ம பராமரிக்க முடியுங்க. கண்களுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பானது ப்ளஸ் நல்லதும் கூட. சப்போட்டாவில் உள்ள சீர்மங்கள், சுவாச பாதை, நாசி துவாரம், கபம், சல்லி அகற்றுவதன் மூலம் நாள்பட்ட இருமலை போக்க செய்யுதுங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஏ வந்து நிறைஞ்சு காணப்படுறதுனால தினசரி சப்போட்டா சாப்பிடுவதன் மூலமாகவும் நம்ம ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்த முடியுங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து நம்ம கண்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விட்டமின் சி வந்து நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுமாக வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது உடலில் வந்து ஃப்ரீ ரேடியேட்டுகளை அழிச்சு இதய கோளாறுகளை வந்து தடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
அப்படிப்பட்ட இந்த சப்போட்டா பழம் ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுனாலையும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனாலையும் அதனுடைய எல்லா நன்மைகளையும் நம்மளால பெற முடியுங்க. இந்த கொலாஜின் உற்பத்தியை மேம்படுத்துவதால இது சருமத்தின் அழகான சுருக்கங்களை வந்து அதிகரிக்காமல் வந்து தடுக்குதுங்க. இது கூந்தலுக்கும் போஷாக்கும் கொடுக்கும் அப்படின்றதையும் மறந்து விட வேண்டாம். ஸோ இப்படிப்பட்ட சப்போட்டாவோட நன்மைகள் வந்து இவ்வளோ இருக்கும்போது நம்ம ஏன் அதை தவிர்க்கணும்? ஸோ அதனால எல்லோரும் சப்போட்டா சீசனில் இருக்கும்போது சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த பயனுள்ள குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் தமிழ் செல்வி.